மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய தூதரகத்தினுடைய முதல் செயல் அதிகாரி நன்ராஜ் தேவியர் அவர்களே ஐசிசி கலாச்சார மையத்தினுடைய தலைவர் பாபுராஜன் அவர்களே அதனுடைய பொருளாளர் அர்ஷத் அலி அவர்களே தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை காவலர் மணிபாரதி அவர்களே மற்றும் நிர்வாக உறுப்பினர்களே அருமைக்கும் பெருமைக்குரிய என்னுடைய தமிழ் நெஞ்சங்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் மகாத்மா காந்தியினுடைய நினைவு தினமாக கிட்டத்தட்ட ஒரு வாரம் குதூகலமாக இந்த விழாவினை ஐசிசி நடத்தி வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் மகாகவி பாரதியாரனுடைய நூற்றாண்டின் நினைவு தினமாக நூற்றாண்டாக நாமெல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்திலே இப்படிப்பட்ட இணைத்தையும் இரண்டையும் இணைத்து ஒரு சங்கமாக சங்கமாக இப்படி அருமையான ஒரு விழாவை தமிழ்ச்சங்கமும் ஐசிசியும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது விடுதலை வேட்கையை தாகத்தை நமக்கு உருவாக்கியவன் மகாகவி பாரதி வடக்கே எப்படி மகாத்மா காந்தி சுதந்திர தியாகத்தை தாகத்தையும் உருவாக்கினாரோ அதேபோல் தெற்கிலே தென்னிந்தியாவிலே மகாகவி பாரதியார் நமக்கு அந்த வேட்கையை தாகத்தை சுதந்திர தாகத்தை நமக்கெல்லாம் அச்சிட்டார்கள் அப்படியாப்பட்ட மகா கவிஞன் ஒவ்வொரு நாளும் நாம் புத்துணர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் பாரதியினுடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட அனல் பறிக்கும் வார்த்தைகள் என்னுடைய சகோதரின் சகோதரிடைய பேரை என் தாய் தந்தையர்கள் வைத்தார்கள் பாரதி என்று பாபுராஜனுக்கு தெரியும் இங்கே நான் அணிந்திரு அணிந்திருப்பது என் தந்தையார் அணிந்த ஒன்று நான் அதை பூஜை அறையிலே வைத்து தினந்தோறும் கும்பிடுது வழக்கம் கடந்த ஆசிரியர் தினத்தன்று அவரும் ஆசிரியராக இருந்தார் என் தந்தையும் ஆசிரியராக பொழுது அவர் பாரதியினுடைய பக்தன் என்று கூட சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அவர் பாரதியார் அவர்களுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செந்தமிழ் நாடென்னும் போதிநிலை என்பது தேன்வந்து பாயுது காதிநிலை தந்தையார் என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அந்த குழந்தைகள்லாம் எல்லாம் அருமையாக அச்சமில்லை குரு பிரமாமா பண்ணிங்க நீங்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தினுள்ளெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாகி எண்ணி துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சை கொண்ட மனிதரெல்லாம் இகழ்ந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இதை கேட்கும் போதே எவ்வளவு புத்துணர்வு பாருங்க அதே மாதிரி தனி மனிதனுடைய மேம்பாட்டிற்கு மனதில் உறுதி வேண்டும் வாக்கினை வலிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொல் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் கண் திறந்திட வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் பெரிய கடவுள் காக்க வேண்டும் மண் பயனுற வேண்டும் வானகம் எங்கும் தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் எவ்வளவு அருமையான சொற்கள் அதே போல் நந்தலாலா காக்கை சிறகிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் ஒளிகளெல்லாம் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தாய் நந்தலாலா நின்னை தீண்டும் மின்பம் தோன்றுதடா நந்தலாலா இந்த வார்த்தைகளெல்லாம் எவ்வளவு உள்ளர்த்தத்தோடு வருகிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சிந்தனையாளர் மகாகவி அதேபோல் மணி பாரதி சொன்னார்கள் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அவ்வளவு அனல் பறிக்கும் வார்த்தைகளை சொன்ன மகாபாரதி மகாகவி பாரதி ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது அழகாக பேசுகிற பாருங்கள் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அதே போல் சாதிகள் இல்லையடி என்று சொல்லுகின்ற பொழுது சாதி கொடிமைகள் வேண்டாம் அன்புதன்னில் செழித்திடும் வையம் ஆதரவிற்று இங்கு வாழ்வோம் தொழில் ஆயிரம் மாண்புறச் செய்வோம் அதேபோல் காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி எவ்வளோ காக்கையும் குருவி என்னோட ஜாதின்றார் அவர் என்னடா ஜாதி ஜாதி மதம் ஜாதி ஒழிய வேண்டுங்கிற வந்த ஒரு கொள்கையில் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களி ஆட்டம் அதேபோல் கண்ணன் பாட்டு ரொம்ப அருமையான தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை தின்ன பழங்கொண்டு தருவான் பாதி தின்கின்ற போதிலே தட்டிப் பறிப்பான் என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சிப்படுத்தி கடித்து கொடுப்பான் போயிட்டு சொல்லிட்டு இருக்கலாம் அதே மாதிரி நல்லதோர் வீணை செய்து குரு நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கடப் புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் இப்படி பாரதியினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு சிந்தனை சிற்பங்கள் நமக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் நல்லதொரு உணர்வையும் ஏற்படி ஏற்படுத்தி கொடுக்கின்ற நல்ல வித்துக்களவைகள் புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாம் படிக்க வேண்டிய கவிதைகள் பாரதியினுடைய பொக்கிஷங்கள் அதைத்தான் நான் குழந்தை செல்வங்களுக்கும் சொல்லுவேன் மற்றவர்களுக்கும் சொல்லுவேன் அதேபோல் மகாத்மா காந்தியை பற்றி என்ன சொல்ல வேண்டும் பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ் The seven sins which he mentioned is outstanding wealth without work, pleasure without consciousness, commerce without morality, science without humanity, politics without principles, religion without sacrifices of no significance. It's all sin. Mahatma Gandhi is a great treasure. The values which he taught us, what's the replication for the rest of the world, even today, in this defining moment? It holds good. Whether Martin Luther King or Nelson Mandela, world over, he was a principle-centered leader. His values are eternal. His values are absolutely eternal. As long as humanity exists, Mahatma Gandhi will exist. As long as humanity exists, Mahakavi Bharati will exist. And this <laughs> only இங்கெல்லாம் குழந்தைகளெல்லாம் குழந்தை செல்வங்களெல்லாம் நம்முடைய தூய தமிழை அருமையாக ஒரு நாடகமாகவும் நற்சொற்களாகவும் நாட்டியமாகவும் நமக்கெல்லாம் காண்பிக்கின்றார்கள் என்கின்ற பொழுது இதை விட நமக்கு வேறென்ன வேண்டும் தமிழ் வாழ்க தமிழ் நெஞ்சுங்கள் வாழ்க இந்திய தாகம் வாழ்க உலகம் வாழ வேண்டும் உலகம் பயனுற வேண்டும் என்று சொல்லி நாமெல்லாம் பயனுள்ள உலகப் பிரஜைகளாக பயனுள்ள இந்திய பிரஜைகளாக இருப்போம் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்